ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி கேமிங் சேனல். நம்ம இப்போ இன்னைக்கு புதுசாக விட்டுருக்க ரேம்பேஜ் நியூ டான் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த மேட்ச் புதுசாக போடுறேன், இது எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கேட் போர்டு இன்னைக்கு புதுசாக விட்டுருக்காங்க, லாகின் பண்ணாலே இந்த ரிவார்டு கிடைக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் நான் இன்னைக்கு எடுத்துட்டேன், நீங்கள் எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நமக்கு தேர்ட் லெவல் பேக்கு கிடச்சிருச்சு, இனி பேக்கு ஒரு கவலையே இல்லை. ஓகே, நமக்கு பிடிச்ச கண்ணி M14 கிடச்சிருச்சு, அதுவும் கிடச்சிருச்சு. வேறு கீழே ஒரு 5 ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா நம்ம ஸ்பீடாக ஓடும் போது அந்த பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், கீழே நாங்கள் ஓடும் போது மட்டும் ஸ்பீடாக ஜம்ப் ஆகுது, நின்றனா அது வந்து கீழே தான் காமிச்சிகிட்ருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஏகே கன் கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம M14 வச்சுக்கலாம். இல்லை, நான் ஏகேவே மாற்றிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபுல்லானோன்னு உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். இது எப்பயும் போல தான் இருக்குது, பெருமுடா ரீமாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஓ, வெஸ்ட்டு நானும் எடுக்கவே இல்லை. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம், வெஸ்ட்டெல்லாம் இருக்கானே. அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு ஃபில் ஆக போகுது, ஃபில் ஆகிடுச்சு காய்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல ஆரோ மார்க் மாதிரி காமிக்க தான் டச் பண்ணுறேன். டச் பண்ணால் கிரேட்லி இன்க்ரீஸ் மேக்ஸ் ஹெச்பி, இன்க்ரீஸ் ஸ்னைப்பர் டேமேஜஸ் இன்க்ரீஸ் டேமேஜ் டு க்ளோவால் அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் டேமேஜ் டு க்ளோவால் அப்படின்னு போடுறேன். க்ளோவால் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நம்ம ஈஸியாகவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட க்ளோவால் நம்ம ஈஸியாக உடச்சிடலாம். அப்புறம் 3 மேட்ச் பூயா எடுத்தால் அந்த பேனோட ஸ்கின்னு தராங்க. இன்னைக்கு புது ரிவார்ட்ஸ் நிறையவே தராங்க. எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து இதை நம்ம ஃபில் பண்ண சொல்கிறாங்க, நல்லாயிருக்கு. அடுத்த ஸ்லாட் ஃபில் ஆக போகுது, அதில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபில் ஆயிடுச்சு, திரும்பி அந்த ஆரம்பமாக டச் பண்ணுறேன். இன்க்ரீஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு, இன்க்ரீஸ் அக்யூரசி, இன்க்ரீஸ் மெடிக்கேட் யூசேஜ் ரேட்டுன்ட்ருக்கு. நம்ம இன்க்ரீஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து பார்க்கலாம். வாவ், இன்க்ரீஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்தா உண்மையிலே செம்ம ஃபாஸ்ட்டில் ஓடுறான். மூவ்மெண்ட்லாம் ஸ்பீடாகவே இருக்குது, அதுதான் இன்க்ரீஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். நம்ம போய் ஃபஸ்ட்டு நல்லா கன் எடுப்போம். தண்ணிக்குள்ளே எப்படி நீந்துறான்னு பார்க்கலாமா. தண்ணிக்குள்ளே எப்படிலாம் நீந்துறான்னு பார்க்கலாம். ஸ்பீடாக நீந்துறானா எப்படி நீந்துறான்னு பார்க்கலாம். இல்லை காய்ஸ், தண்ணிக்குள்ளே எப்பயும் போல தான் நீந்துறான்னு நினைக்கிறேன். ஓடுற மூமெண்ட்டு அது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஜம்ப் பண்ணுறது இன்னொரு ஸ்லாட் ஓப்பன் ஆயிடுச்சு, அதை பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இன்க்ரீஸ் ஏஆர் வெப்பன் டேமேஜ், இன்க்ரீஸ் மேக்ஸிமம் க்ளோவால்ஸ், ஹெச்பி ரெக்கவர் ஆன் கில்லு. இது வந்து நான் ஏஆருக்குள்ள டேமேஜ் அதிகப்படுத்துகிறேன். கே, நம்ம மேலே வந்தாச்சு. இதுலேயும் நமக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட் ரேஞ்ச் நல்லா கன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இவன் இப்படி கிடச்சிருச்சு.
நான் எஸ்டி பிளட்லாம் தூக்கி போட்டுறேன். எஸ்டி பிளட் ரெண்டு தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் அது எடுக்கவே முடியல, காண்பிக்கவே மாட்டேங்குது. பார்க்கலாம், வாங்க. இந்த இடத்துல நான் வந்து பிளான்டேஷனுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், அதுக்குள்ளே இந்த பேஸுக்கு வந்துட்டோம். சும்மா போட்டு விடுவோம். நான் எளிமையானது இருந்தால் ஈஸியாகவே நம்ம இந்த இடத்துல புகையை போட்டிருக்காங்கன்னு வருவானுங்க, நம்ம ஈஸியாக அடிக்கலாம். Wait a minute guys. வாங்க இந்த இடத்துல அந்த பாக்ஸை காணோம். இங்கே தான் இருந்துட்டு இந்த மேட்ச்சில் ஒன்று ஒரே ஒரு இது வந்து நமக்கு கொடுக்கலை. நம்ம அந்த காயின் கலெக்ட் பண்ணி பண்ணுறது நமக்கு அந்த இது கொடுக்கல. நம்ம கன்னெல்லாம் நம்ம தேடி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு லைன்மேன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜம்பிங் ஸ்பீடு ஸ்பீடுக்கும் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெறும் மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மூமெண்ட் ஸ்பீடு குளோபல் அந்த இதுதான் கொடுத்துருக்குறேன். வேறு என்னென்ன தான் இன்னும் ரெண்டு ஸ்லாட் இருக்குது. வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குறான். நான் அங்கே ட்ராப் பண்ணிருக்கு, அதை போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே காளான் இருக்கு, அது சாப்பிட்டு போயிடலாம். இங்கே காளான் இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். அது வந்து மான்ஸ்டர் ட்ரக். மான்ஸ்டர் ட்ரக்குக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர்த் லெவல் எதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஹெட்ஷாட் ரேட், இன்க்ரீஸ் ஆர்மர் லெவல் ஆன் கில், ஆர்மர் டியூரேஷன் டஸ் நாட் ட்ராப்பு. வந்து நான் இன்க்ரீஸ் ஆர்மர் லெவல் ஆன் கில்ஸ்னு கொடுக்குறேன். சரி வாங்க மான்ஸ்டர் ட்ரக் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்கின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது இந்த ஸ்கின்னு, மாசாக இருக்குது. எல்லோரையும் எடுத்துருங்க. வேறு லெவலான ரேம்பேஜ் நியூடான் நல்லா தான் இருக்குது. என்ன பெருமுடா மேப், அதை பெருமுடா ரீமாஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைவ் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது இந்த ஸ்கின்னு தான். அது வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க, எல்லோரும் எடுத்துருப்பீங்க. ஃபிஃப்த்து ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது ரிவ்யூ ஆன ஹரிசான்டல் இன்க்ரீஸ் பேக் பேக் கெப்பாசிட்டி, இன்க்ரீஸ் இபி ரெக்கவரி ரேட். நான் அதை கொடுக்குறேன். ஜம்ப் ஹைட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல இவனை இருக்கானுங்க, பார்க்கலாம். இங்கே ஏற்ற முடியல, காரை சுட ஆரம்பிச்சிட்டான். நம்ம இங்கேருந்து அவனை அட்டாக் பண்ணுவோம். ரெண்டு பேர் இருந்தானுங்க, ஒருத்தனை கூட இப்போ ஆளை காணோம். ஸோ அந்த சைடு ஒருத்தன் ஓடிவான். ஏதோ டேமேஜ் அவ்வளோ விழுதில் வாங்க அந்த சைடு வேலைச்சு பார்ப்போம். அவனைதான் அவனை அடித்து விட்டாச்சு. அவனுக்கு நமக்கு ஒரு கில்லு கிடச்சிருச்சு. வேறு ஒருத்தன் நம்மளை அடித்தான்.
அந்த சைடு தான் ஓடி வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் வெறும் மூணே பேர் தான் இருக்கிறோம், யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் அவனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஓ, ஜோன் வந்துருச்சு. ஈவன் நான் இதை கவனிக்கவே இல்லை. நம்மகிட்ட தான் நம்ம ஸ்பீடாக ஓடுற பவர் இருக்குது, அதை வச்சு ஈஸியாகவே போயிடலாம். இந்தா தான் ஒருத்தன் நிற்கிறான். ஓ மை காட், லெவல் போட்டான் அடிக்கிறார். ஆமாம், மேலே ஓடி வருது. நாங்கள் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கோம் காய்ஸ். யார் ஜெயிக்கிறதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அதுக்குமே நான் மெடிக்கேட் போட்டுக்கிறேன். அந்த பயப்புல எங்கே இருக்கிறான்னு தெரில. நம்மகிட்ட வெறும் நாலே குளோபால் தான் இருக்குது. ஓ, இது வேற வெள்ள போகுது. நமக்கு இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹேண்டில் பண்ணுறது. இல்லை, படக்கு படக்குன்னு திரும்ப மாட்டான். ஓ, ஃபோர்த் வெஸ்ட் இருக்கு. மெகாட், அதை எடுக்க முடியலையே என்னால். எங்கே நிற்கிறான்னு தெரியல. இந்தா தான் நிற்கிறான். அவனையே போட்டலாம். ஓ, அது அவன் இல்லை, வேற ஏதோ கம்பி மாதிரி இருக்குது. பய கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். நம்ம எதுக்கும் போய் சைடில் நிற்போம். இன்னும் 26 செகண்டில் ஜோன் வந்துடும். அவன் ஜெயிப்பானா நான் ஜெயிப்பானான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆ, அதான் இருக்கிறான். நான் பார்த்துட்டேன், மேலே தான் இருக்கான். வாங்க, அவனை அந்த சைடு போய் அடிக்க பார்க்கலாம். இன்னொன்று, உக்காந்தா மெதுவாக தான் போகிறான். அவன் அந்த வீட்டுக்கு மேலே தான் இருக்கான் காய்ஸ். நான் பார்த்துட்டேன் அவனை. ஐயோ, தேவையில்லாம சுட்டுட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தோத்துட்டோம். அவனோட பவரை பாருங்க, வெறும் இத்துணூண்டு பவர் தான் இருக்குது. சே, நம்ம தேவையில்லாமல் ஸ்கோப் போட்டோம். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் செகண்டாக வந்துட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.